எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு வினோ ஹோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டேஸ்டியாக சிம்பிளாக எப்படி வந்து தேங்காய் சாதம் வந்து செய்கிறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பாருங்கள். ஒரு பேன்லேயோ இல்லை வானல்லையோ ஒரு 2-3 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. உளுத்த பருப்பு கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அது பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா சீரகம் வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மிளகு வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பில தலை, முந்திரி உங்களுக்கு பிடிச்சதுன்னா முந்திரி ஆட் பண்ணிக்கலாம், அது ஆப்ஷனல் தான். வரமிளகாய் வந்து 1-3 கிள்ளி போட்டுக்கோங்க. அது நல்லா எண்ணெயில் வந்து வறுக்கணும். அது எண்ணெயில் நல்லா வந்து வறுப்படுறதுக்கு அப்புறமா துருவி வச்சிருக்க தேங்காயை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தேங்காயும் நல்லா வந்து எண்ணெயில் வந்து வதங்கணும். நல்லா எல்லா சைடும் திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கேன். உங்களுக்கு உப்பு வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா தேங்காயும் நல்லா வந்து வதங்கணும். இந்தளவுக்கு நல்லா வந்து வதங்கினதுக்கு அப்புறமா லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழையை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தாளிப்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாதம் வந்து நம்ம குக்கரில் வச்சு எடுத்தாலும் சரி வடிச்சு எடுத்தாலும் சரி ஆற விட்டுருங்க. ஆற விட்டுட்டு 2-3 ஸ்பூன் ஆயில் வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து சாதத்தை வந்து கிளறி விடுங்க. அப்போ தான் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். இப்போ நம்ம தாளிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா தேங்காய், அதெல்லாம் வந்து இப்போ நம்ம இதோட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வந்து எல்லா சைடும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி. உப்பு சரி பார்த்துக்கோங்க. உப்பு பார்த்தலன்னா இப்போ போட்டு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூப்பரான சிம்பிளான தேங்காய் சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப தேங்க்யூ.